சோழர் கால சமண இலக்கண இலக்கியங்கள் சமண சமயத்தவர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பணிகள் அளப்பரியனவாகும். சங்க காலம் தொட்டே இச்சமய அறவோர்கள் ஏராளமான இலக்கண இலக்கியங்களை தமிழன்னைக்குச் சூட்டி மகிழ்ந்திருக்கின்றனர். இன்றுமுள்ள தென்தமிழ் மொழியில் பெருங்காப்பியம், சிறுகாப்பியம், இலக்கண நூல்கள், நீதி நூல்கள், நிகண்டுகள், பக்தி நூல்கள் என பல்வேறு வடிவங்களில் இவர்களது தொண்டு தொடர்ந்து வந்திருப்பதை காணலாம். கி.பி. 7 நூற்றாண்டிற்கு பின்னர் வைதீக வழிவந்த சமயங்களுக்கும் சமணத்திற்கும் இடையே நிலவி வந்த காழ்ப்புணர்வுகள் படிப்படியாக மறைந்து சோழராட்சி நிலவிய போது சமயப்புறை மிகுந்திருக்கலாயிற்று. சோழப் பேரரசர்கள் சமண சமயத்தை புறக்கணிக்காமையால் இச்சமயம் மீண்டும் மேன்மையடையலாயிற்று. இந்த சமயத்தைச் சார்ந்த கோயில்களும் அக்காலத்தில் பல்கி பெருகியிருப்பதை காணலாம். சோழ பெருவேந்தர்கள் மட்டுமின்றி அவர்களது ஆணைக்குட்பட்டிருந்த குறுநில மன்னர்களும் சமண சமயத்தின் வளர்ச்சிக்கும் தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக திகழ்ந்திருக்கின்றனர். சோழரது ஆட்சியின் திடத்தன்மை, அரசு புரிந்தவர்களது ஆதரவு, சமய சமுதாய நல்லுறவுகள் போன்ற அனைத்தும் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு துறைகளிலும் தமிழகம் மேம்பட்ட நிலையை எய்துவதற்கு வழிவகுத்திருக்கின்றன. இத்தகைய சிறந்த சூழ்நிலையில் சமண சமய சான்றோரால் ஏராளமான இலக்கண இலக்கிய நூல்களை படைத்து தமிழ்மொழியின் பெருமையினை பார் அறிய பறைசாற்ற முடிந்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. 1. இலக்கண நூல்கள். சமண சமய ஆன்றோர் யாத்த இலக்கண நூல்களுள் அவிநயம், யாப்பருங்கலம், யாப்பருங்கலக்காரிகை, அமுதசாகரம், இந்திரகாளியம், நேமிநாதம், வச்சனந்திமாலை நன்னூல் என்பவை குறிப்பிடத்தக்கவையாகும். இவற்றுள் சில நூல்கள் காலச்சூழலில் மறைந்துவிட்டன. இவற்றின் மேற்கோள்கள் வேறு நூல்களில் இடம்பெற்றிருப்பதன் வாயிலாக இந்த இலக்கணங்களைப் பற்றி ஓரளவு அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சில நூல்கள் முழுமையாக இன்றி அவற்றின் சில பகுதிகள் மட்டிலும் எஞ்சியிருக்கும் நிலையில் கிடைத்திருக்கின்றன. அவிநயம். கி.பி. 9 நூற்றாண்டில் அவிநயனார் என்னும் அறிவுடை சான்றோரால் இயற்றப்பட்ட இலக்கண நூல் அவிநயமாகும். இந்த நூலாசிரியரின் இயற்பெயர் என்னவென தெரியவில்லை. எனினும் இந்நூலின் பேரடிப்படையில் இதன் ஆசிரியரை அவிநயனார் என்று அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. காலதேவனின் கரங்களுக்கு இரையான இவ்விலக்கண நூல் நமக்கு இப்போது கிடைக்கப் பெறவில்லை. இருப்பினும் மறைந்தழிந்த இந்த நூல் தொல்காப்பிய மரபுகளுக்கு மாறான கோட்பாடுகளை உடையதென கருதப்படுகிறது. மேலும் இது எழுத்து, சொல், பொருள், யாப்பு என்னும் நால்வகை பகுப்புகளை உள்ளடக்கியதாக இருந்த தெனவும் அறிய வருகிறோம். இந்த இலக்கண நூலை இயற்றிய அவிநயனாரால் அவிநயப்புற நடை, கலாவியல், பன்னிரு படலத்துள் ஒரு படலம் ஆகியவையும் இயற்றம் பெற்றனவாக கூறப்படுகிறது. யாப்பருங்கலம், யாப்பருங்கலக்காரிகை. கி.பி. 11 நூற்றாண்டை சார்ந்த அமுதசாகரால் யாப்பிலக்கணத்திற்கு அணி சேர்க்கும் வகையில் இயற்றம் பட்டவை இந்நூல்களாகும். யாப்பருங்கலம் உறுப்பியல், செய்யுளியல், ஒழிவியல் என்னும் மூன்று பிரிவுகளை 96 பாக்களாக கொண்டுள்ளது. இந்நூலை யாத்த சிறிது காலத்திற்கு பின்னர் அமுதசாகரர் யாப்பருங்கலக்காரிகை என்னும் இலக்கண நூலையும் படைத்திருக்கிறார். யாப்பிலக்கணத்திற்கு இது அங்கமாக அமைந்தமையாலும் பெண்டிரை மட்டும் முன்னிலையில் வைத்து இதில் பாடப்பெற்றிருப்பதாலும் இவ்விலக்கண நூல் யாப்பருங்கலக்காரிகை என பெயர் பெறலாயிற்று. சிறுகுன்ற நாட்டிற்கு தலைவனாகிய கண்டன் மாதவன் என்பவன் அமுதசாகரனாரை தனது மாளிகைக்கு எழுந்தருளச் செய்வித்து அங்கு இந்த இலக்கண நூலை இயற்றுவதற்கு உதவியாக இருந்தான் எனறிய கிடைக்கிறோம். சிறுகுன்ற நாடு என்பது சென்னைக்கு சிறிது தொலைவில் உள்ள குன்றத்தூரையும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறது. இந்த நாட்டின் தலைமையிடமாகிய குளத்தூரில் அமுதசாகரரை வருவித்து யாப்பருங்கலக்காரிகையை உருவாக்க கண்டன் மாதவன் துணை செய்தமை பற்றிய செய்தியினை கல்வெட்டு பாடல்கள் 2 குறிப்பிடுகின்றன. அமுதசாகரால் இயற்றப்பெற்ற பிரிதொரு இலக்கண நூல் அமுதசாகரம் என்பதாகும். வெண்பாவினால் அமைந்த இந்த நூல் கிடைக்கப் பெறவில்லையாயினும் இதன் பகுதிகள் யாப்பருங்கல விருத்தியில் மேற்கோள்களாக இடம் பெற்றிருத்தலை காணலாம். இந்திரகாளியம். கி.பி. 10 நூற்றாண்டில் இந்திரகாளியர் என்னும் அருந்தகையோரால் இயற்றப்பட்ட பாட்டியல் இலக்கண நூல் இந்திரகாளியமாகும். ஆசிரியரின் பெயரடிப்படையில் இதற்கு இப்பெயர் வழங்கப்பட்டிருப்பது தெளிவாகும். இவ்விலக்கண நூல் யாமலேந்திரர் யாத்த இசைத்தமிழ் நூலாகிய இந்திரகாளியத்தினின்றும் வேறானதாகும். இந்திரகாளியரால் தோற்றுவிக்கப்பட்ட இலக்கண நூல் மறைந்தழிந்துவிட்டது. அவ்வாறிருந்த போதிலும் இதனை பற்றிய சில செய்திகள் 12 பாட்டியலில் மேற்கோள்களாக காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த சூத்திரங்கள் அண்மை காலத்தில் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நூல் வச்சனந்திமாலை எனும் நூலுக்கு முதல் நூலாக திகழ்ந்ததென அதன் பாயிரத்தின் வாயிலாக அறிய கிடைக்கிறோம். பாட்டியல் பணுவலாக அமைந்த இந்திரகாளியத்தில் இடம்பெற்றுள்ள இலக்கண கருத்துக்கள் தனித்தன்மை வாய்ந்தவை என கருதப்படுகிறது. நேமிநாதம். 22வது தீர்த்தங்கரராகிய நேமிநாதரது திருப்பெயரை மையமாக வைத்து படைக்கப்பட்ட இலக்கண நூல் நேமிநாதமாகும். இதனை யாத்த அருந்தவர் முனிவர் குணவீர பண்டிதராவார். திருமலையிலுள்ள முதலாம் இராஜராஜனது காலத்தைச் சார்ந்த கல்வெட்டொன்றில் இக்குணவீர பண்டிதர் அங்கு கலிங்கு ஒன்று அமைத்தமை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதிலிருந்து இவ்வரவோர் கி.பி. 10 நூற்றாண்டில்
வாழ்ந்தவர் என்பது தெரிய வருகிறது. இவர் தொண்டை நாட்டிலுள்ள களத்தூரில் அவதரித்ததாக தொண்டை மண்டல சதகம் குறிப்பிடுகிறது. ஆனால் இவ்வூர் கொங்கு நாட்டிலுள்ள களத்தூர் எனவும் மற்றொரு கருத்தும் உள்ளது. இந்நூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்னும் இருபெரும் பிரிவுகளை 97 வெண்பாக்க லாக கூறும் வகையில் அமைந்துள்ளது. வெண்பாக்களை மக்டு முன்னிலையில் வைத்து பாடப்பெற்ற இவ்விலக்கண நூல் தொல்காப்பியத்தைப் போன்று விரிவு படக்கூறாமல் கற்றறிந்தோர் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சுருக்கமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். வச்சனந்தி மாலை நேமிநாதத்தினை இயற்றிய குணவீர பண்டிதரே வச்சனந்தி மாலை என்னும் நூலையும் யாத்தவராவார். இப்பண்டிதர் வஜ்ரநந்தி என்னும் பேரறிவாளரிடம் மாணாக்கராக இருந்து கல்வி பயின்றிருக்கிறார். எனவே தமது ஆசிரிய பெருந்தகையின் மீதிருந்த அளவற்ற பற்றுதலின் காரணமாக தாம் இயற்றிய நூலுக்கு வச்சனந்தி மாலை வஜ்ரநந்தி மாலை என பெயரிட்டதாக அறிய கிடைக்கிறோம். அந்தாதி யாப்பில் அமைந்த இவ்விலக்கண நூல் மொழியியல், செய்யுளில், பொதுவியல் என்னும் மூன்று பிரிவுகளை உடையதாகும். இதன் தொடக்கத்தில் பாயிரமும் இறுதியில் அவையடக்க பாடலும் இடம் பெற்றிருக்கின்றன. குணவீர பண்டிதர் திருமலையில் உறைந்து சமயநெறி போற்றி வந்த காலை இந்த நூல் இயற்றப்பெற்று அத்தலத்திலேயே அரங்கேற்றம் செய்ய பெற்றதாகவும் கூறப்படுகிறது. நன்னூல் கி பி 12 நூற்றாண்டில் வாழ்ந்த பவணந்தி முனிவரால் இயற்றப்பட்ட அரிய இலக்கண நூல் நன்னூலாகும். 3 குலோத்துங்க சோழனது ஆணைக்குட்பட்ட கங்கநாட்டு சிற்றரசனான சீயகங்கனது வேண்டு கோழுக்கிணங்கையின் நன்னூல் இயற்றப்பெற்றதென இதன் பாயிரத்தினால் அறிய வருகிறோம். சன்மதி முனிவரின் மைந்தராகிய பவணந்தி முனிவர் சனகாபுரம் என்னும் தலத்தில் உதித்தவராவார். இவ்வூர் எங்குள்ளது என்பது பற்றி கருத்து வேறுபாடுகள் இருந்தபோதிலும் கொங்கு நாட்டிலுள்ள சனகாபுரமே இவ்வரவோரது பிறப்பிடமாக இருக்க வேண்டுமென கூறப்படுகிறது. பாயிரம் உட்பட 462 பாக்களை உடைய நன்னூல் எழுத்ததிகாரம் சொல்லதி காரம் என்னும் இருபெரும் பிரிவுகளை கொண்டதாகும். தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள சில கருத்துக்கள் காலப்போக்கில் வழக்கொழிந்தமையால் அவற்றை விட்டு அவற்றிற்கு பதிலாக புதியவை இந்நூலில் புகுத்த பட்டிருக்கின்றன. இலக்கணவானில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப இந்த நூல் புதியன பலவற்றை புகுத்திய பெருமையை கொண்டிலங்குகிறது. தண்டியலங்காரம் வடமொழியில் தண்டி எனும் பெரும்புலவரால் எழுத பெற்ற காவியதர்சம் என்னும் நூலை அடியுற்றி தமிழ்மொழியில் இயற்றப்பெற்றது தண்டியலங்காரமாகும். இதன் ஆசிரியரின் பெயரை அறிவதற்கில்லை. வடமொழி நூலாசிரியராகிய தண்டியின் பெயரடிப்படையில் இதற்கு இப்பெயர் வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அணியிலக்கணத்தை பற்றி திறம்பட இயம்பும் இந்நூல் கி பி 12 நூற்றாண்டை சார்ந்ததாகும். பிற்காலத்தில் இவ்விலக்கண நூலுக்கு 13 மேற்பட்ட உரைகள் எழுத பெற்றிருப்பது சிறப்பிற்குரியதாகும். இலக்கியங்கள் சமண சமய அறவோர் யாத்திரை இலக்கியங்களுள் நீலகேசி, சூளாமணி, யசோதரகாவியம், வளையாபதி, சீவக, சிந்தாமணி, பெருங்கதை முதலியவை குறிப்பிடத்தக்கவையாகும். இவற்றுள் ஓரிரு நூல்களை தவிர எஞ்சியவை அனைத்தும் முழுமையாக இன்றளவும் நிலைத்திருக்கும் கின்றன. இந்த நூல்களின் காலவரையறையைப் பற்றி அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவிய போதிலும் பொதுவாக இவை சோழரது ஆட்சி காலத்திற்குட்பட்டவை என்பது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும். நீலகேசி, குண்டலகேசி என்னும் புத்த சமய நூலின் கருத்துக்களுக்கு மாறாக சமண சமய உட்பொருட்களின் மேன்மையை வலியுறுத்தும் வகையில் தோற்றுவிக்கப்பட்டது நீலகேசியாகும். 5 காப்பியங்களுள் ஒன்றான இந்நூலின் ஆசிரியரை பற்றி அறிவதற்கில்லை. பிற்காலத்தில் இதற்கு சமயதிவாகர முனிவர் உரை ஒன்று எழுதியதாக அறிய வருகிறோம். இக்காப்பியத்தின் நாயகியாகிய நீலகேசி தனது வாதத் திறமையினால் புத்த சமயத்துறவியையும் அவரது மாணாக்கியாகிய குண்டலகேசியையும் வெற்றி வாகை சூடி சமணத்தின் கீர்த்தியை நிலைநாட்டுவதே இதன் மையக்கருத்தாகும். பாஞ்சால நாட்டில் குண்டலவர்த்தனம் என்னும் நகருக்கு அண்மையிலுள்ள சுடுகாட்டில் உரையும் தெய்வங்களுக்கு இடப்படவிருக்கும் உயிர்பலியை முனிஷ் சந்திரப்பட்டாரகர் என்னும் சமணத்துறவி தமது தவவலிமையால் தடுத்து நிறுத்துகிறார். இதனால் சினங்கொண்ட சுடுகாட்டு தெய்வங்கள் நீலி முதலான பேய்களை ஏவி முனிச்சந்திரரின் தவ வலிமையை அழிக்க முயல்கின்றன. ஆனால் அம்முயற்சி தோல்வியுறவே நீலி முனிவரின் மாணாக்கியாகி சமண சமயவாதத்தில் திறமை மிக்கவளாகிறாள். நீலகேசி என பெயர் பெற்றிலங்கும் இவள் இறுதியில் குண்டலகேசியிடமும் அவளது ஆசிரியரிடமும் சமயவாதம் புரிந்து அவர்களை புத்த சமயத்திலிருந்து அகன்று சமண சமயத்தை தழுவும்படி செய்கிறாள். சமயவாத குண்டலகேசிக்கு அக்காவியத் தலைவியின் பெயரிடப்பட்டிருப்பது போன்று இதற்கும் காவியநாயகியின் பெயரே வழங்கப்பட்டிருக்கிறது. இது கி பி 9 நூற்றாண்டை சார்ந்ததாகும். சூளாமணி 5 காப்பியங்களுள் மற்றொன்றான சூளா மணியை இயற்றியவர் தோலாமொழித்தேவராவார். இப்புலவர் பெருமானின் இயற்பெயர் இன்னதென அறிவதற்கில்லை. இந்நூலின் பாயிரத்தில் இது சேந்தனது அவையில் அரங்கேற்ற பெற்றதென குறிப்பிடப்பட்டிருப்பதை அடுத்து இச்சேந்தன் பாண்டிய மன்னனாவான் எனவும் இக்காப்பியம் கி பி 7-9 ஆம் நூற்றாண்டுக்குட்பட்ட தெனவும் கூறப்படுகிறது. ஆனால் இதன் உட்பொருள் குணபதிராச்சாரியார் யாத்த ஸ்ரீபுராணத்தின் உத்தர பாகத்தில் வரும் கதையை அடிப்படையாக கொண்டி ருப்பதாலும் சீவக சிந்தாமணியின் நடையை காட்டிலும்
சிறந்த நடையை பெற்றிருப்பதாலும் கி.பி. 9 நூற்றாண்டிற்கு சிறிது பிந்தியாக இருக்க வேண்டுமென மற்றொரு கருத்தும் கூறப்படுகிறது. சுரமை என்ற நாட்டின் அரசனாகிய பயாபதி, அவனது மைந்தர்களாகிய திவிட்டன், விசயன் ஆகியோரது வரலாற்றை கூறும் வகையில் அமைந்தது இக்காப்பிய மாகும். திவிட்டன் விஞ்சையர் மகளாகிய சுயம்பிரபையை ஏவப்பெற்ற மாயச்சிங்கத்தை அழித்தல், குன்றெடுத்து மனம் முடித்தல், அவன் மீது அச்சுவகண்டனால் மக்களை காத்தல் போன்ற வீரச் செயல்கள் இதில் விரிவு நிலையாமையை உணர்ந்து தவநெறி பூண்டு முக்தி பட கூறப்பட்டுள்ளன. இறுதியில் பயாபதி மன்னன் உலக எடைகிறான். இந்நூலில் வளம், இயற்கை காட்சிகள், அரசாட்சியின் முறைமை, போர் முறைகள், திருவிழாக்கள் இன்னபிறவும் எழிலிற கூறப்பட்டுகின்றன. வைணவ இதிகாசங்களிலும் புராணங்களிலும் இடம்பெறும் கண்ணபிரானது வாழ்க்கையினை திவிட்டன் என்னும் கதாபாத்திரத்தின் வாயிலாகவும், பலராமனது செயல்களை விசயனது செயல்களே மூலமாகவும் சமண சமய கருத்துக்களுக்கேற்ப இக்காப்பியம் படைத்தளித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். யசோதர காவியம் கி.பி. 11 நூற்றாண்டில் வெண்ணாவலுடையார் என்னும் புலவர் பெருமானால் இயற்றப்பட்ட சிறுகாப்பியம் இதுவாகும். 320 செய்யுட்களை 5 சருக்கங்கனா கொண்டிருக்கும் இன்னரன் வினைப்பயப்பலை வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளது. வடமொழியில் சோமதேவசூரி, வாதிராஜர், புஷ்பதந்தர் ஆகிய துறவியர் யசோதரனின் கதையை யாத்திருக்கின்றனர். இவர்களுள் புஷ்பதந்தர் எழுதிய நூல் வெண்ணாவலாருடையாரது தமிழ்காப்பியத்திற்கு அடிப்படையாக அமைந்ததாக கூறப்படுகிறது. உதயநாட்டு மன்னனாகிய மாரிதத்தன் சண்டமாரி என்னும் தெய்வத்திற்கு ஐரிஷி என்னும் சமணர் துறவியையும் அவரது தங்கை அபயமதியையும் பலியிட முனைகிறான். மன்னனது கொலை குணத்தைக் கண்டு அஞ்சாத அவ்விருவரும் பஞ்சபரமேட்டுகளை வணங்கி உயர் துறக்க தயாராகின்றனர். அவர் களது மனத் திற்பத்தைக் கண்டு வியந்த அரசன் அவர்களை பலியிடாமல் விட்டுவிடுகிறான். அத்துறவியின் வாயிலாகத் தான் யசோதரனாக பிறந்ததையும், அவனது மனைவி அவனை நஞ்சிட்டு கொன்றதையும், பின்னர் பல பிறவிகளில் விலங்குகளாக பிறந்ததையும், தொடர்ந்து மேலும் பல பிறவிகள் பெற்றதையும் அறிய வருகிறான். இவ்வாறு தன் பழம்பிறப்புகளையும் தனது வினை பயனால் அவை நிகழ்ந்தமையும் அறிந்து இறுதியில் உலக வாழ்வை வெறுத்து துறவு நெறிமேற்கொண்டதாக இக்காவியம் பகர்கிறது. இந்த யசோதர காவியத்தைப் போன்று சமண சமயத்தவரால் நாககுமார காவியம், உதயனகுமார் காவியம் என்னும் சிறுகாப்பியங்களும் இயற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவை சோழர் காலத்திற்கு பிந்தியவை யாகும். சீவகசிந்தாமணி பெருங்காப்பியங்களுள் ஒன்றான சீவகசிந்தாமணி சமண இலக்கியங்களுள் தனித்தன்மை வாய்ந்ததாகும். வாதிசிம்மர் என்னும் அறவோர் யாத்த சத்ரசூடாமணியை அடிப்படையாக கொண்டு இச்சிந்தாமணி கி.பி. 10 நூற்றாண்டில் திருத்தக்கதேவரால் புனைய பெற்றதாகும். சிறிய தமிழ் நடையில் 3145 பாடல்களை கொண்ட இப்பனுவல் சீவகனின் வாழ்க்கை வரலாற்றை இயம்புவதாகும். நாட்டு அரசனாகிய சச்சந்தன் தனது தேவியின் மீது கொண்ட மிகுந்த காதலினால் அமைச்சன் கட்டியங்காரனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்க அவன் மன்னனை வஞ்சகமாக கொலை செய்கிறான். கருவுற்றிருந்த அரசி மயில் பொறியொன்றின் வாயிலாக கானகம் அடைந்து அங்கு சீவகனை பெற்றெடுக்கிறாள். கந்துக்கடன் என்னும் வணிகனால் வளர்க்கப் பெற்று வந்த சீவகன் அச்சனந்தி துறவியிடம் கல்வி பயின்று வந்த காலை தனது பிறப்பு பற்றிய உண்மையை அறிய வருகிறான். வீராக திகழ்ந்த சீவகன் வெவ்வேறு சமயங்களில் காந்தர்வதத்தை, குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாவை, விமலை, சுரமஞ்சரி, கோவிந்தை என்னும் எண்மரை மணந்த பின் கட்டியங்காரனை போரில் வென்று தனது தந்தையின் நாட்டை மீட்கிறான். இறுதியில் உலக வாழ்க்கையின் நிலையாத்தன்மையை உணர்ந்து தன் நெமி மேற்கொள்கிறான். சீவகனது வாழ்க்கை வரலாற்றை கூறும் இக்காப்பியத்தில் சமண சமய உட்கருத்துக்களை திருத்தக்க தேவர் திறம்பட பரவலாக எடுத்தாண்டிரும் பதை காணலாம். காப்பிய நலன்கள் ஒருபுறமும் சமய கருத்துக்கள் மறுபுறமும் பின்னி பிணைந்தவாறு செல்வது இந்நரலின் அனைத்து சருக்கங்களும் அறிவுறுத்துகின்றன. வளையாபதி 5 காப்பியங்களுள் இறுதியாக வைத்து கூறப்படுவது வளையாபதியாகும். இக்காப்பியத்தை இயற்றிய புலவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கில்லை. காலச்சூழலினால் இந்த நூலின் பெரும் பகுதியும் அழிந்துவிட்டமையால் இது நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. இந்த நூலின் சில பாடல்கள் பரிமேலழகர், இளம்பூரணர், நச்சினார்க்கினியர் போன்ற உரையாசிரியர்களது விளக்க உரைகளில் மேற்கோள்களாக காணப்படுகின்றன. மேலும் சில பாக்கள் புறத் திரட்டிலும் இடம் பெற்றிருக்கின்றன. இவை 4 அடிகளை உடையனவாகவும், சில பாடல்கள் 2 அடிகளை கொண்டவையாகவும் இருக்கின்றன. இளம் பூரணர் போன்ற உரையாசிரியர்களால் இந்நூலின் பாடல்கள் எடுத்தாளப்பட்டிருப்பதால் வளையாபதி கி.பி. 11 நூற்றாண்டிற்கு முந்தியது என்பது தெளிவாகும். பெருங்கதை கங்கநாட்டு சிற்றரசனாகிய துருவிநீதன் வட மொழியில் யாத்த பிருகக்கதா என்னும் நூலை கொங்கு வேளிர் என்பார் தமிழ் மொழியில் பெருங்கதையாக வடித்திருக்கிறார். இப்புலவரின் இயற்பெயர் தெரியவில்லை. கொங்குவேளிர் என இவர் குறிப்பிடப் பெறுவதால் வேளிர் குலத்தைச் சார்ந்த தலைவன் என கருத பெறுவதுண்டு. ஈரோடு மாவட்டத்திலுள்ள விஜயமங்கலத்து சந்திரநாதர் கோயில் மண்டபத்தில் வைத்து இந்நூல் அரங்கேற்றப்பட்டதாக இங்குள்ள பிற்கால கல்வெட்டொன்று அறிவுறுத்துகிறது. வாழ்க்கை மையமாக கொண்டமையால் இந்த நூல் உதயணன் காதை என்றும், கொங்குவேளிரால் இயற்றப்பட்டமையால் கொங்குவேளிர்
மாக்கதை எனவும் அழைக்கப்பெறுவதுமுண்டு. ஆறு காண்டங்களாக அமைந்த இக்காவியத்தில் குறுநாட்டு அவன் வாசவதத்தையை மனம் புரிதல், அவளுடன் இன்ப அரசனது மைந்தனாகிய உதயணனது இளமை வாழ்க்கை வாழ்வு நடத்துதல், பின்னர் அவளை பிரிய நேரிடல், மகத நாட்டு இளவரசியாகிய பத்மாவதியை மணத்தல், வச்சநாட்டை கைப்பற்றுதல், வாசவ தத்தைக்கு நரவான தத்தன் பிறத்தல், இறுதியில் உதயணன் துறவு நெறிமேட் கொள்ளுதல் முதலிய செய்திகள் காவிய நலன்களுடன் விரிவுபடக் கூறப்பட்டிருக்கின்றன. அரசாட்சி, போர்முறைகள், இல்லற நெறி முதலிய பல செய்திகளை கொண்டிலங்கும் இந்நூலில் உலக நிலையாமை, யாக்கை நிலையாமை முதலிய சமணக்கருத்துக்கள் மட்டுமின்றி துறவரத்தின் மேன்மையையும் பெரிது பட உரைக்கப்பட்டிருப்பதை காணலாம். சமண சமய நூல்கள் மிகுதியானவற்றிலும் இந்த பொது தன்மையினை காண முடிகிறது. இன்னல் நிறைந்த உலக வாழ்வினின்று விடுபட துறவு நெறியே சால சிறந்தது என்பதை இந்த நூல்கள் பெரிதும் வலியுறுத்துபவையாக இருக்கின்றன. பெருங்கதையின் காலம் பற்றி கருத்து வேறுபாடுகள் நிலவிய போதிலும் இது சோழர்களது ஆட்சி காலத்தில்தான் உருவாக்கப்பட்ட தென்பதை பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர். பிறநூல்கள், ஆசிரியர்கள், சமண சமயச் சான்றோர்கள் அந்த காலகட்டத்தில் இலக்கிய இலக்கணங்கள் மட்டுமின்றி நிகண்டுகளையும் படைத்தருளியிருக்கின்றனர். இவர்கள் இயற்றிய திவாகரம், பிங்களந்தை, சூடாமணி என்னும் நிகண்டுகளுள் பிங்களத்தை மட்டிலும் சோழர்காலத்தை சார்ந்ததென கூறப்படுகிறது. கணிதம், மருத்துவம், சோதிடம், வானசாத்திரம் போன்ற துறைகளில் இச்சமயத்தவர் வல்லவர்களாக திகழ்ந்து நூல்கள் பலவற்றை தோற்றுவித்திருக்கின்றனர். ஆனால் இவற்றுள் சோழர்காலத்தை சார்ந்தவை எவை என்பதை அறுதியிட்டு கூறுவதற்கில்லை. தொல்காப்பியத்திற்கு கி.பி. 11 நூற்றாண்டில் உரை எழுதி பெருமை சேர்த்த இளம்பூரணர் சமண சமயத்தை சார்ந்தவராவர். பேரிலக்கண நூலுக்கு அந்த காலகட்டத்தில் முழுமையான உரையை எழுதிய பேரறிவாளர் இவர் ஒருவரேயாவார். இவருக்கு பின்னர்தான் நச்சினார்க்கினியர் முதலிய பலர் தொல்காப்பியத்திற்கு விளக்க உரை கண்டிருக்கின்றனர். முதலாவது குலோத்துங்க சோழனது அவைக்களம் புலவராக திகழ்ந்தவரும் அம்மன்னனது கலிங்க நாட்டு வெற்றியை மையமாக வைத்து பாடப்பெற்ற கலிங்கத்து பரணியை இயற்றியவருமாகிய ஜெயங்கொண்டர் சமண சமயத்தை சார்ந்தவராவார். இவர் தஞ்சை மாவட்டத்திலுள்ள தீபங்குடியை சார்ந்தவராவார். இக்கலிங்கத்து பரணி சமண சமய நூலாக இல்லாவிடினும் சமண புலவருக்கிருந்த மரத்துறை புலமையை அறிவுறுத்தும் போர்பரணியாக விளங்குகிறது.